அஸ்லாம் வலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஸ்பெனா சமையல். கிச்சனில் நம்ம ரொம்ப நேரம் நிற்காமல் ஜஸ்ட் ஒரே கிளிக்கில் நம்மளால் நிறைய வகையான ரெசிபிஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் அது யாருக்கு தான் பிடிக்காது இல்லையா? ரீசன்ட் டைமில் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய என்னுடைய சூப் மேக்கரில் நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதிலேருந்து ஒரு மூணு சூப்பரான ரெசிபி வந்து உங்களுக்கு இதில் நான் காட்டியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது இந்த அகரோ எலிட் சூப் மேக்கர் தான். இது ஊரில் அமேசானில் வாங்கினது தான், ஃப்ரெண்ட் மூலியமாக இங்கே கொண்டுட்டு வந்தது. இதில் நம்ம சூப் மட்டும்தான் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. ஏன்னா ஏதாவது ஒரு ரெசிபிக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பொருள் வாங்க மாட்டோம் இல்லையா, இது நிறைய வகையில் வந்துட்டு யூஸ் ஆகுது. முதல்ல இந்த சூப் மேக்கர் வந்து எப்படி இருக்குது, அதோடய ஃபங்க்ஷன்லாம் என்ன அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நான் ரெசிபி காட்டுறேன். இதோட லிட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். கீழே வந்துட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு பிளெண்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த லிட்டில் தான் வந்து நம்ம எல்லா ஆப்ஷனுமே சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதோட பேக் சைடில் கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளக் மாட்டோம் இல்லையா, அந்த இடம் வந்துட்டு இருக்கும். அண்ட் மேலே லிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு டைப்பான ஃபங்க்ஷன் வந்துட்டு இருக்குது. முதல்ல ஸ்மூத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சில சூப்பில் நம்ம வந்து நல்லா கிரைண்ட் பண்ண மாதிரி நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, ஸ்மூத்தாக அந்த மாதிரி இதுக்கு அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரெண்டாவது வந்து சங்கி. சங்கி அப்படிங்கிறது நமக்கு சூப் மட்டும் வேணும், பட் காய்கறிலாம் வந்துட்டு நமக்கு அடிபடாமல் கொஞ்சம் முழுசு முழுசாக சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னா நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் கம்ஃபோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது இல்லையா, இது வந்து நீங்கள் ஜாம் பண்ணுறதுக்கு அண்ட் பியூரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் வந்து நம்ம ஜாம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், இதில் வந்து சூப்பராக ஜாம் பண்ண முடியுது. நம்ம ஜாம் ஆப்ஷன் வச்சு நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கம்போர்ட்க்கு மாற்றணும் அப்படின்னா சூப்பராக ஜாம் வந்து ரெடியாகி வந்துடுது. அண்ட் தென் இதில் ரீஹீட் ஆப்ஷனும் இருக்குது, நம்ம சூப் முன்னாடியே பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக ரீஹீட் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக வந்துட்டு பிளெண்ட் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது, நம்ம என்ன பிளெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர்லாம் கூட ரொம்ப சூப்பராக எடுக்க முடியுது. அண்ட் இதில் வந்து மேக்ஸிமம் மினிமம் லெவல் வந்து கொடுத்துருக்காங்க அதோட பாடியில். அதோட பாடியுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். ஓகே, இப்போ வந்துட்டு இதோட பிளக்கை வந்து மாட்டிட்டு நான் ஆன் பண்ணி காட்டுறேன். ஆன் பண்ண உடனே மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த எல்லா ஃபங்க்ஷன்லையுமே லைட் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். நம்ம ஏதாவது ஒன்று மட்டும் சூஸ் பண்ணணும் அப்படின்னா அங்கே மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணணும். ஒவ்வொரு ப்ரெஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஷனாக வந்துட்டு மாறும். ஸோ நமக்கு எதில் வைக்கணுமோ அதில் வச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாகவே வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடுது. ஓகே, இப்போ வந்துட்டு இதில் ஒரு பம்ப்கின் கேரட் சூப் வந்துட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு மஞ்சள் பூசணிக்காய் இருக்குதுல்ல, இதை வந்து இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு பாதி கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெங்காயம், ஒரு வெள்ளைப்பூடு, அப்புறம் சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பாதி தக்காளி, எல்லாமே நல்ல பெரிய பெரிய பீஸாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் நம்ம எல்லாத்தையும் ஒன்றாவே அந்த சூப் மேக்கரில் நம்ம சேர்த்துட வேண்டியதான். தனித்தனியாக வதக்கணும், தாளிக்கணும், இந்த மாதிரி எந்த வேலையுமே இல்லை. மொத்தமாக எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துட்டு இந்த சூப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் சேர்க்கணும் அப்படின்னாலும் சேர்த்துக்கலாம். ஆலிவ் ஆயில் வந்து கொஞ்சம் ஹெல்த்தி இல்லையா, ஸோ அதனால் அதை நான் சேர்த்துருக்கேன். இப்போ உங்களுக்கு சூப் எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வந்துட்டு சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம மூடி போட்டுற வேண்டியதான். போட்டுட்டு நம்ம வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு இதில் வந்து ஸ்மூத் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து நான் சூஸ் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா பம்ப்கின் சூப் வந்து நல்லா ஸ்மூத்தியாக இருந்தது அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து நான் சூஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டார்ட் பட்டன் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னா அவ்வளோதான். ஒரு 15 to 20 minutes ரொம்ப சூப்பராக வந்துட்டு ஒரு ஸ்மூத்தியான சூப் வந்து ரெடியாகி வந்துடுது. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மவுத் இருக்குது இல்லையா, இது வழியாக வந்து உங்களுக்கு உள்ளேருந்து ஆவிலாம் வந்துட்டு வெளியாகிடும். ஸோ ரெடியானதுக்கப்புறமா நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். ஸோ ரெடியானதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் பீப் சவுண்டும் வருது, அதுக்கப்புறம் எல்லா ஆப்ஷன்லேயுமே வந்துட்டு லைட் பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்மூத்தியான நம்மளோட பம்ப்கின் கேரட் சூப் வந்து பார்த்திங்கன்னா ரெடியாயிருச்சு. எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் போட்டுட்டு ஒரே கிளிக் தான், ரொம்ப சூப்பராக நமக்கு சூப் வந்து ரெடியாகி வந்துருச்சு. இந்த ஸ்மூத் ஆப்ஷனில் வந்து நம்ம சூப் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிலாம் இல்லை, பிள்ளைங்களுக்கு சம்டைம்ஸ் கஞ்சி பண்ணுவோம், அதுக்கப்புறம் இந்த கூல் ஐட்டம் இந்த மாதிரிலாம் பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாம் கூட ரொம்ப சூப்பராக வரும். அண்ட் இந்த சூப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இதில் வந்து இஞ்சி, வெள்ளைப்பூடி எல்லாமே சேர்த்துருந்தேன் இல்லையா, அதோடய ஃப்ளேவர் எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. நல்லா ஸ்மூத்தியாக இருக்குது, உங்களுக்கு பார்க்குறதுக்கே நல்லா தெரியும், ரொம்ப சூப்பராக ரெடியாக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்துட்டு ஆப்பிள் ஜாம் வந்துட்டு நான் ரெடி பண்ணி காட்டுறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆப்பிள் மட்டும் நான் எடுத்துக்க போகிறேன். எடுத்துகிட்டு நல்லா ஒரு சின்ன சின்ன பீஸாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம அந்த சூப் மேக்கரில் வந்து சேர்த்துற வேண்டியதுதான். இதே மெத்தடில் நம்ம பைனாப்பிள் ஜாம் கூட பண்ணலாம், அதேமே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்க வேண்டியதான். அப்புறம் ஜாமுக்கு நமக்கு எந்த அளவுக்கு சுகர் தேவையோ அதை வந்துட்டு சேர்த்துக்கிறேன், ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா லெமன் இருக்குது இல்லையா, அதில் ஒரு பாதி லெமன் வந்துட்டு சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு பிஞ்ச் சால்ட் மட்டும் சேர்த்துக்கிறேன். அண்ட் நம்ம இதில் ஜாம் பண்ணும்போது வாட்டர் சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம சுகர் சேர்க்குறோம், அது போக ஏதாவது ஃப்ரூட் சேர்க்குறோம் இல்லையா, அதுலேருந்து வர்ற தண்ணியே போதும். நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்தோம் அப்படின்னா நிறையா தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும், அப்புறம் ஜாம் மாதிரி இருக்காது. ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ஜாம் மோடில்
மோட்டரை வச்சு தான் ஆன் பண்ணி விட்டுருந்தேன். அதிலே ரெடியாகி வந்துடும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். பட் ஜாம் மோடில் வச்சுட்டு அதுக்கப்புறமா கம்ஃபர்ட் மோடுக்கு வந்து மாற்றணும். நான் ஜாம் மோடில் ஃபஸ்ட் வச்சுருந்த போது பார்த்தீங்கன்னா அது நல்லா எல்லாத்தையும் சேர்த்து பிளெண்ட் பண்ணி கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அதில் பீப் சவுண்டு வந்துருச்சு. அதுக்கப்புறமா கம்ஃபர்ட் மோடுக்கு மாற்றினேன். ஸோ ஜாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக ரெடியாகி வந்திருந்தது. பட் நல்லா சூடாக இருந்தது அப்படின்றனால ஜாம் வந்து கொஞ்சம் லிக்யூடாக இருந்த மாதிரி இருந்தது. ஆறுனதுக்கப்புறம் இன்னுமே சூப்பராக வரும். ஒரு சிலர் இதில் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் பவுடர் சேர்ப்பாங்க, பட் நான் அந்த மாதிரிலாம் எதுவும் சேர்க்கலை. அண்ட் ஃபுட் கலருமே சேர்க்கலை. நல்லாவே ரெடியாகி வந்திருந்தது. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டிலில் வந்துட்டு நான் ஊற்றி வச்சேன். இந்த ஒரு பாட்டில் போக இன்னொரு சின்ன பவுல்லையும் வந்துட்டு எனக்கு எக்ஸ்ட்ரா கிடச்சிருந்தது. ஜஸ்ட் ஒரு ரெண்டு ஆப்பிள் தான் போட்டிருந்தேன், அதுக்கே இவ்வளோ ஜாம் வந்து எனக்கு கிடச்சிருது. இது நம்ம வீட்லேயே ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் ஃபுட் கலர் இல்லாமல் ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியாக ரெடி பண்ணது. பிள்ளைங்களுக்கு வந்து பிரெட்ல வச்சு கொடுத்தேன், சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஜாம் பிடிக்காத பிள்ளைங்களே கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. அதுவும் நம்ம வீட்டில் ஹெல்த்தியா பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். பிள்ளைங்க வந்து சத்தான பொருள் தான் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நெக்ஸ்ட் நான் மூணாவது உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிற ரெசிபி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹாட் சாக்லேட்டு. இதுக்கு வந்துட்டு நான் டார்க் சாக்லேட் இருக்குது இல்லையா, அதுலேருந்து கொஞ்சமாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த சூப் மேக்கரில் வந்துட்டு ஒரு 2 கப் அளவுக்கு நல்ல திக்கான பால் வந்துட்டு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு சுகர் ஒரு 2.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர், அதுக்கப்புறமா நம்ம டார்க் சாக்லேட் கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா அதுலேருந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் பவுடர் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் சேர்த்துக்க போகிறேன். பவுடரா வந்துட்டு சேர்த்துடக்கூடாது, ஏன்னா கீழே போய் தங்கிருச்சு அப்படின்னா நமக்கு லைட்டாக பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால நல்லா தண்ணியில் கலக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கையில் மிக்ஸ் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, இதில் பிளெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் கொடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்மூத் மோடில் வச்சு நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் நம்ம கொக்கோ பவுடர் அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் பவுடர்லாம் சேர்க்குறோம் அப்படின்றனால அடியில் போய் தங்கி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒருவேளை லைட்டாக உங்களுக்கு அந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி வந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மிஷின் வந்து ஆஃப் ஆயிரும், நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. அதிலேயே வந்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே சூப்பராக ரெடி ஆயிரும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி ஆயிடுச்சு. எனக்கு இப்போ வந்து இன்னுமே நல்ல பிளெண்ட் ஆகி வேணும். ஸோ நல்ல பிளெண்ட் ஆப்ஷனில் வச்சு ஸ்டார்ட் பட்டனை இப்படியே நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நல்லா பிளெண்ட் பண்ணி கொடுக்கும். இது மற்ற எந்த விஷயம் வேணாலும் நீங்கள் இதில் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். பட்டர் எடுக்கிறதுக்கோ இல்லைனா வேறு நீங்கள் அடுப்பில் தனியாக கஞ்சி பண்ணுறீங்க அப்படின்னா அதை பிளெண்ட் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்ல ஒரு ஸ்மூத்தியான ஹாட் சாக்லேட் வந்துட்டு வீட்டிலே நம்ம ரெடி பண்ணியாச்சு. பிள்ளைங்களுக்கு எப்போவுமே டீ காஃபி பால் இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கிறதுக்கு இந்த மாதிரி இப்போ வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஸோ ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வந்திருந்தது, நல்லா க்ரீமியாக வந்திருந்தது. லாஸ்ட்டாக நான் வந்து பிளெண்ட் பண்ணேன் இல்லையா, ஸோ அதில் வந்து நல்லாவே க்ரீமியாக வந்திருந்தது, உங்களுக்கு பார்க்கவே நல்லா தெரியும். அண்ட் அடுத்து வந்துட்டு குளிர்காலம் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா, அந்த டைமில் பிள்ளைங்களுக்கு ஜூஸ் ஐட்டம் நிறையா கொடுக்க முடியாது. ஸோ ஹெல்த்தியான சூப் நிறையா கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் மெயினாக இதை பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்த்து இந்த மூணு ரெசிபியுமே ரொம்ப சிம்பிளாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் இந்த சூப் மேக்கர் என்ன ரேட்டுக்கு வாங்கினேன் எதில் வாங்கினேன் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.